அஸ்லாம் வலைக்கம். குவைத்தில் இன்றைய முக்கிய செய்திகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் செய்தி என்னென்னு பார்த்தோம்னாக்கா, நேற்றைய தினம் திங்கட்கிழமை நடந்த மீட்டிங்கில் முக்கியமான செய்திகள் எதுவும் பேசப்படவில்லை. சரியா, சாதாரணமாக தடுப்பூசி சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் நியூஸில் வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா, மூன்றாவது தடுப்பூசின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பூஸ்டர் ஷாட்டு யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு பரிந்துரைக்கப்படுது அவங்கெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னும், 5 to 11 வயதுக்குண்டான அந்த குழந்தைகளுக்குண்டான தடுப்பூசியினுடைய முன்பதிவு செய்து அவர்களுக்கு போட வைங்க அப்படிங்கிறது மட்டும் செய்திகளில் வெளிவந்திருக்கு. அதை தவிர முக்கியமான செய்திகளில் இன்றைக்கி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, குவைத்தில் எல்லா விசாக்களும் அனுமதிக்கப்பட்டிருக்கு. அதாவது டூரிஸ்ட் விசா, ஃபேமிலி விசா, அப்புறம் கமர்ஷியல் விசிட், அப்புறம் கவர்மெண்ட் விசிட், இது எல்லாமே அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஃபேமிலி மற்றும் டூரிஸ்ட் விசாவை பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாம். ஃபேமிலி அப்படிங்கிறத அவங்க எதை குறிப்பிடுறாங்கன்னாக்கா, மனைவி மற்றும் குழந்தை. குழந்தையும் வந்து எப்படின்னா 16 வயதிற்கு கீழே இருக்கணும். இந்த மாதிரியானவர்களுக்கு மட்டும்தான் ஃபேமிலின்னு அவங்க கணக்கெடுத்து அந்த நபர்களுக்கு மட்டும் விசா வழங்கப்படும். யாராக இருந்தாலும் 12 வயதுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக தடுப்பூசி சான்றிதழ் அவசியமாக அவங்க சேர்த்து கொடுத்து தான் அந்த விசாவை பெற முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தடுப்பூசி அப்படின்னாலே குவைத்தால் அங்கீகரிக்கப்பட்ட 4 ஏதோ ஒன்று தான். ஓகே, இதில் யார் வந்துட்டு விசா எடுக்கிறாங்களோ அந்த நபருக்கு 500 தினாருக்கும் அதிகமான சேலரி இருக்கணும் அந்த ஒர்க் பர்மிட்டில். 500 தினார் இருக்கணும் குறைஞ்சது. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுடைய ஃபேமிலியை கூப்பிட்டுக்க முடியும் அப்படிங்கிறதும் இந்த விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ அந்த தடுப்பூசி சம்மந்தப்பட்டதில் பொறுத்த வரைக்கும் நம்ம விசா வாங்குறதுக்கு முன்னாடி அந்த தடுப்பூசி சான்றதில் கியூஆர் கோடு இருக்கணும், அது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ விசா சம்மந்தப்பட்டது இதுதான். டூரிஸ்ட் விசாவும் நம்ம வந்து என்ன கண்டிஷன் இருக்கோ, என்ன ப்ரொசீஜர் இருக்கோ, அதன் அடிப்படையில் டூரிஸ்ட் விசாவும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது விசா சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அதற்கடுத்தது இந்த 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு உண்டான செய்தி வந்துட்டு இது வரைக்கும் எதுவும் பேசப்படவில்லை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, ஃபைனலாக அதாவது வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து 60 வயதிற்கு மேலே படிக்காமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு இப்போ மறுபடியும் அனுமதி வழங்கிட்டு, அவங்களுக்கு அனுமதி வழங்கினதோடு இக்காமல் அடிக்கும்போது ஹெல்த் இன்சூரன்ஸும் அப்படிலாம் பேசினாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருக்குமே 60 வயது தாண்டி அனைவருக்குமே, படித்தவர்கள் படிக்காதவர்கள் இக்காமல் இருப்பவங்க ரினியூவல் பண்ண போகிறவங்க எல்லாருக்குமே ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பல்சரி அப்படின்னு வச்சிடலாமான்னு பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அந்த பேச்சு போய்கிட்டு இருக்குது, அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ரூல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம், அதுக்கு அடுத்தது அந்த செய்திகள் என்ன வருதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னாக்க, ஒரு கணக்கெடுப்பு சொல்லியிருக்காங்க. June 2020 2021 வரைக்கும், June 2021 வரைக்கும் 250,000 நபர்கள் வெளிநாட்டவர்கள் குவைத்திலிருந்து வெளியாக இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய சதவீதத்தை மக்கள் தொகையில் குறைச்சிருக்குது. இதுக்கு முன்னாடி இப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து வேறு என்ன விஷயம் பார்த்தோம்னாக்கா, 15 வயதான ஒரு குவைத்தி பெண்மணி, ஒரு குவைத்தி பெண் வந்து 15 வயது ஸ்கூல் படிக்கிறவங்க ஒரு பெரிய கட்டிடத்திலிருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ஃபின்தாஸ் பகுதியில். காரணம் வந்து அவங்க கூட படிக்கக்கூடிய சக பள்ளி மாணவர்களுடைய கொடுமை காரணமாக அப்படின்னு அந்த குழந்தையினுடைய பெற்றோர், அதாவது தாய், அவங்க வந்து ஆசிய நாட்டை சேர்ந்தவர்கள், அந்த தாய் வந்துட்டு இப்படி ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க. அது தற்கொலை கேஸாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்வெஸ்டிகேஷனும் வந்துட்டு போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க, டொமஸ்டிக் ஒர்க்கர்னுடைய ஃபேக்கான ஆஃபீஸ், பொய்யான ஒரு ஆஃபீஸை வந்து சபா நாசர் மற்றும் அப்துல்லால் முபாரக் பகுதியில் கண்டுபிடிக்க பிடிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து இது மாதிரியான ஃபேக்கான டொமஸ்டிக் ஒர்க்கர்னுடைய ஆஃபீஸ்கள் நடக்கும் இடத்துல நாங்கள் சோதனையிடுவோம், பிடிப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கடைசி ஒரே ஒரு செய்தி என்னன்னு பார்த்தோம்னாக்க, இந்த அகதிகள் அவர்களுடைய கஷ்டங்களுக்காக வேண்டி நிதி திரட்டும் பணியில் ஒரு யூடியூபர் ஒருவர் செஞ்சிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு குவைத்தில் தங்கியிருக்கக்கூடிய வெளிநாட்டவர். என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னாக்கா, அவருக்கு 20 மில்லியன் ஃபாலோவர் இருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு அலௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு, அதற்காக வேண்டி ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் $1,000,000 வந்து அவரால் தொகையை வந்துட்டு சேகரிக்க முடிஞ்சிருக்குது. அதை அந்த அகதிகளுக்கு உதவி செய்ய போகிறதாகவும் அவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க. UNHCR அப்படிங்கிற அந்த அகதிகளுடைய ஒரு ஆர்கனைசருடன் இணைந்து இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க. இதை நான் சொல்லியிருக்கக்கூடிய காரணம் எதுக்குன்னு பார்த்தோம்னாக்க, ஒரு சாதாரண சோஷியல் மீடியா மூலியமாக இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை செய்ய முடியுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது தான். அவருடைய பேர் வந்து ஹசன் சுலைமான். அவருடைய சேனல் பேர் வந்துட்டு அபுஃபில்லா அப்படிங்கிற பேரில் அவர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஸோ இதான் இன்றைய முக்கிய செய்திகள். இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.